ஜனாதிபதி ரணிலுக்கு அருகில் வெடிபொருளுடன் சென்ற நபர் அவசரமாக வெளியேற்றப்பட்ட ரணில். கொட்டும் மழையிலும் போலீசார் கண்ணீர் புகை நீர்த்தாரை பிரயோகம். கொழும்பில் களை கட்ட தொடங்கும் போராட்டங்கள். கணவர் வெளிநாட்டில் யாழில் இளம் குடும்ப பெண்ணும் குழந்தையும் கடத்தப்பட்டதால் பரபரப்பு. இடைநிறுத்தப்பட்டது தேர்தல். பேரிடி செய்தியை அறிவித்தது தேர்தல் ஆணைக்குழு. கிளிநொச்சியில் பஸ்ஸை மோதிய புகையிரதம். தெய்வாதீனமாக தப்பிய பயணிகள். இன்றிரவுடன் நாடாளுமன்றம் கலைப்பு. முழு அதிகாரத்துடன் நாளை ரணில். திடீரென்று பொழிந்த பணமழை. ஓடி ஓடி எடுக்கும் மக்கள். வைரலாகும் காணொளி. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மினிபே குளக்கட்டின் புனரமைப்பு நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு அருகில் ஓரிடத்தில் வெடிபொருட்களை பயன்படுத்தி மீன்களை பிடித்துக் கொண்டிருந்த சிவில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒருவர் கசலக்க போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ரட்டம்பி மாணவர் படையணியின் முகாமில் நடைபெற்ற வைபவத்தில் நேற்றைய தினம் கலந்து கொண்ட பின்னர் குளக்கட்டின் புனரமைப்பு பணிகளை ரணில் விக்ரமசிங்கே பார்வையிட்டார். கைது செய்யப்பட்ட நபர் உடதும்பர வனஜீவராசுகள் காரியாலயத்தால் நிர்வகிக்கப்படும் ஜானை வேலிகளை பாதுகாக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தவர் என்பது விசாரணைகளின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. கொழும்பு மருதானை டெக்னிக்கல் சந்திக்கருகில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆர்ப்பாட்ட பேரணி இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் போராட்டத்தை கலைப்பதற்காக போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர். கொட்டும் மழையிலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர். அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியினரின் எதிர்ப்பு ஊர்வலம் இடம்பெற்று வருவதால் அரசாங்க அர்ச்சகத்திற்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க அர்ச்சக அதிகாரி கங்காரி கல்பனாலியரகே தெரிவித்துள்ளார். அரசாங்க அச்சகத்திற்கு இராணுவத்தினரும் போலீசாரும் விசேட பாதுகாப்பு வழங்கியுள்ளனர். குறித்த பகுதியில் போலீஸ் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் இளம் குடும்ப பெண்ணொருவர் குழந்தையுடன் வாகனத்தில் வந்தவர்களால் கடத்திச் செல்லப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று பகல் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. டச்சு வீதியிலுள்ள வீடொன்றில் இருந்த 31 வயதான இளம் குடும்ப பெண்ணும் 3 வயது குழந்தையுமே இவ்வாறு கடத்திச் செல்லப்பட்டுள்ளனர். வாகனத்தில் வந்த 4 பேர் திடீரென்று வீட்டிற்குள் நுழைந்து இளம் குடும்ப பெண்ணை தூக்கிச் சென்று வாகனத்தில் ஏற்றியுள்ளதுடன் அழுதபடி சென்ற பிள்ளையினையும் வாகனத்தில் ஏற்றியுள்ளனர். அதேவேளை பெண்ணின் கணவன் கனடாவில் வசிப்பதாக தெரிவிக்கப்படும் நிலையில் பெண்ணின் குடும்பத்தினர் உடனடியாக சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. திட்டமிட்டபடி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழு உயர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. நிதி உள்ளிட்ட போதிய வசதி கிடைக்கப்பெறாமையால் முன்னர் உறுதியளித்தபடி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியாது என ஆணைக்குழு உயர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்காக தம்மால் கோரப்பட்ட நிதி திரைசேரி செயலாளரால் வழங்கப்படவில்லை என இதற்கு முன்னர் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் புகையிரத கடவையினை கடந்த போக்குவரத்து சபை பேருந்து மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ள நிலையில் பயணிகள் தெய்வாதீனமாக தப்பியுள்ளனர். இச்சம்பவம் இன்று காலை 8:10 மணியளவில் அறிவியல் நகர் ரயில் கடவையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பேருந்து திடீரென்று புகையிரத கடவையினை கடந்து பயணித்திருந்த நிலையில் பஸ்ஸின் பின்பகுதியில் ரயில் மோதியது. சம்பவத்தின் போது பஸ்ஸில் இருந்த பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இருப்பினும் அருகில் நின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கிளிநொச்சி பொறியியல் பீட பீடாதிபதியின் கார் மீது பஸ் மோதியதில் கார் முன்பாக சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. அரசியலமைப்பின் 71 உட்பிரிவின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு நாடாளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் அரசியலமைப்பின் 71 உறுப்பிரிமையின் பிரகாரம் தற்போதைய நாடாளுமன்றம் முதல் முறையாக கூடுவதற்கு நியமிக்கப்பட்ட தேதியிலிருந்து 2 ஆண்டுகள் 6 மாதங்களுக்கு மேற்பட்ட காலப்பகுதியில் நாடாளுமன்ற தீர்மானம் மூலம் கோரப்படாத பட்சத்தில் ஜனாதிபதியால் நாடாளுமன்றத்தை கலைக்க முடியாது. நாட்டின் 7வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ 2020 மார்ச் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். எனினும் COVID-19 தொற்று நோய் காரணமாக 2020 August 5 குறித்த தேர்தல் நடைபெற்றது. இதன்படி 7வது நிறைவேற்று ஜனாதிபதியான கோட்டாபய ராஜபக்ஷவின் தலைமையில் 9வது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு அந்த வருடம் August 20 கூட்டப்பட்டது.
குறித்த முதல் அமர்வு இடம்பெற்று இன்று நள்ளிரவுடன் இரண்டு வருடங்களும் ஆறு மாதங்களும் நிறைவடைகின்றன. எனவே கோட்டாபய ராஜபக்சவின் பதவி விலகலின் பின்னர் அரசியல் அமைப்பு ரீதியாக ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவுக்கு அரசியல் அமைப்பின் 71A உறுப்பினரின் பிரகாரம் நாடாளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா குஜராத் மாநிலத்தில் மெக்சானா மாவட்டம் அகோல் கிராமத்தில் திருமண நிகழ்வொன்றில் மணமகன் வீட்டார் தமது வீட்டின் மாடியிலிருந்து பெரும் தொகையான நாணயத்தாள்களை வாரி எறித்த சம்பவம் ஒன்று இந்தியாவில் பதிவாகியுள்ளது. இது தொடர்பான காணொளியொன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த திருமணம் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்றது. மணமகன் குடும்பத்தின் ஒரே வாரிசு என்பதால் அவரின் திருமணம் விமர்சையாக இடம்பெற்றது. இந்நிலையில் மணமகனின் வீட்டிற்கு புதுமண தம்பதிகள் வந்தபோது மணமகனின் குடும்பத்தினர் தங்களது வீட்டின் முதல் மற்றும் இரண்டாவது மாடியிலிருந்து இவ்வாறு வாரி இறைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி ரணிலுக்கு அருகில் வெடிபொருளுடன் சென்ற நபர் அவசரமாக வெளியேற்றப்பட்ட ரணில். கொட்டும் மழையிலும் போலீசார் கண்ணீர் புகை நீர்த்தாரை பிரயோகம். கொழும்பில் களை கட்ட தொடங்கும் போராட்டங்கள். கணவர் வெளிநாட்டில் யாழில் இளம் குடும்ப பெண்ணும் குழந்தையும் கடத்தப்பட்டதால் பரபரப்பு. இடைநிறுத்தப்பட்டது தேர்தல். பேரிடி செய்தியை அறிவித்தது தேர்தல் ஆணைக்குழு. கிளிநொச்சியில் பஸ்ஸை மோதிய புகையிரதம். தெய்வாதீனமாக தப்பிய பயணிகள். இன்றிரவுடன் நாடாளுமன்றம் கலைப்பு. முழு அதிகாரத்துடன் நாளை ரணில். திடீரென்று பொழிந்த பணமழை. ஓடி ஓடி எடுக்கும் மக்கள். வைரலாகும் காணொளி.